நாச்சியாரை ஐந்தாவது குற்றவாளியாக கருதி அவருக்கு 3 மாத சிறை தண்டனை அல்லது 1 லட்சம் அபராத தொகை கட்ட வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. நமக்கு சாதகமா தான் தீர்ப்பு இருக்கும்னு நினைச்சேன். நாளைக்கே சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணிடுறேன். இங்கேயே நட்ட முடியல, டெல்லிக்கு போய் கிழிக்க போறியா? 25 வருஷம் என் அரசியல் அனுபவத்தில் அசிங்கத்தை ஏற்படுத்திட்டாங்களா? பணம் ரெடியா இருக்கு, கோர்ட்ல கட்டிடலாமா? தேவையில்லை, உள்ளதான் இருக்கிறோம். அப்பதான் வெறியோட வெளியே வருவேன். 3 மாசம் என்ன உள்ள அனுப்புன அந்த சிஎம் ஆட்சிய கலைச்சு 30 வருஷம் அவனை உள்ள அனுப்புறேன். உன்னை பாக்குறது இந்த ஏரியா ஜனெல்லாம் வந்திருக்காங்க. என்னங்கடா? நீ நிறுத்தணும். என்னத்தை? ஏரியா கார்பரேஷன் ஸ்கூல்ல நீ பண்ணிட்டு இருக்கிற அக்கிரமத்தை. பள்ளிக்கூடம் ஏழை குழந்தைங்க படிப்போட ஆதாரம், அத உன்ன மாதிரி பொறுக்கங்களோட கூடாரமாக்கிட்ட. சீட்டாடுறதுக்கு அது கிளப்பும் இல்ல, குடிச்சிட்டு வாந்தி எடுக்கிறதுக்கு அது பாரும் இல்ல. படிக்கிற குழந்தைங்க பசிக்கு சோறு பொங்கி போடுற சத்துணவு கூடத்துல நீ சாராயத்தை காய்ச்சிக்கிட்டு இருக்கிய, அதை நிறுத்தணும். அது ஒரு இன்ஸ்டிடியூஷன்டா, அதை பிராஸ்டியூஷன் நடத்துற இடமாக்கி ஒரு புனிதமான கோயிலையே கேவலமாக்கிட்டு இருக்கிய, அதை நிறுத்தணும். நிறுத்தலனா கலெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். உனக்கு எதிராக கையெழுத்து போடுறதுக்கு 1000 பேர் ரெடியா இருக்காங்க. ஒரு போலீஸ்காரனும் உள்ள நுழைய முடியாதுன்னு சொல்றான். உங்களை நம்பி வந்துட்டோம், நீங்க தான் ஏதாவது செய்யணும். நான் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து வேணுகோபால் பேசுறேன். சொல்லு. சிட்டியில 15 ரவுடிகளை போட்டு தள்ள கட்ட கட்டிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல உங்க பேரு இருக்கு, கொஞ்ச நாளைக்கு அடக்கே வாசிங்க. யாருக்கிட்ட என்னடா பேசுற? அப்படி ஒரு ஆம்பளை உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்தா என் ஏரியாக்கு வர சொல்லு. வீரா, நம்ம ஏரியாக்குள்ள போலீஸ் வந்துச்சுப்பா. Thank you.
இப்பதான் சொன்னேன், டிபார்ட்மெண்ட்ல அப்படி ஒரு ஆம்பளை இருந்தா பாக்கணும்னு. சிங்கம் மாதிரி வந்து நிக்கிற, பார்க்க வித்தியாசமான காக்கி சட்டையா இருக்க, இதுவரைக்கும் எந்த போலீஸ்க்கும் வராத தில்லு. வந்திருக்க கூடாது, வந்துட்ட. என்ன யோசிக்கிற, ஏன் வந்தோம்னா? எல்லாரும் இப்படிதான் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்த புதுசுல உடம்பு முறுக்கிக்கிட்டு வந்துடுவானுங்க. நீ சடான துப்பாக்கிய தூக்கிட்ட, தூக்கி சுட்டுவியா? யாரா நீ? கேவலம் ஒரு போலீஸ்காரண்டா? நீ AK-47 வச்சிருந்தா கூட உன் ரேஞ்ச் எல்லாம் முட்டிக்கு கீழே. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ன தெரியுமா? முட்டிக்கு மேல ஒரு கீறல் விழுந்தா கூட விசாரணைங்கிற பேர்ல உன் ஆளுங்களே உன்னை உள்ள தூக்கி போட்டுடுவாங்க. டிபார்ட்மெண்ட்ல போலீஸ்காரனுக்கு துப்பாக்கி கொடுத்ததே குழந்தை வாயில நிப்பிள் வைக்கிற மாதிரிடா. சப்பலாம் சாப்பிட முடியாது. துப்பாக்கிய மடக்கி உள்ளவை ஏக்கு தப்பா கைப்பட்டு ஒரு குண்டு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா கூட அதுக்கும் கணக்கு காட்டணும்டா. புரியுதுல்ல? உயிர் பிச்சை வேணும்னா என் காலில் விழுந்து மன்னிப்பு கட்டுப்போ. ஒரு விஷயம் தெரியுமா, நான் போலீஸே இல்லை. போலீஸ் இல்லையா? துரை